தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம் உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன் எமிஸ் ஆப்பில் அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது நியூ வருஷனாக நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபதன்று அப்டேட் செய்யப்பட்டிருக்கிறது வருஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் இதை நாம் இப்பொழுது அப்டேட் செய்ய வேண்டும் டிஎன்எம்இஸ் ஆப்பானது நாம் ஏற்கனவே டவுன்லோட் செய்து வைத்திருக்கிறோம் அதை இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோம் அதை தொடுகிறோம் தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் வருகிறது இப்படியாக அப்டேட் கேட்குறது ஓகே என்று நாம் விடலாம் கொடுத்தவுடன் கூகுள் ஸ்டோருக்கு நாம் செல்ல வேண்டும் ஏனென்றால் அதில் தான் அப்டேட் இருக்கிறது ஆகையால் கூகுள் ஸ்டோரை நாம் இப்போது தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுத்து தொட்டவுடன் இப்படியாக அது தோன்றுகிறது ஏற்கனவே நான் அப்டேட் செய்ததனால் உங்கள் எனக்கு ஓப்பன் என்று காட்டுகிறது உங்களுக்கு அப்டேட் என்று வரும் அதை தொடுங்கள் மீண்டுமாக அது அப்டேட் செய்யப்பட்டுவிடும் அப்டேட் செய்யப்பட்ட பிறகு ஓப்பன் என்று இப்படியாக வரும் அந்த ஓப்பனை தொடுங்கள் தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் வரும் ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் என்று இருக்கிறதல்லவா அதை இப்பொழுது தொடுங்கள் தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் நமக்கு மாறுகிறது கீழே இருக்கிற அகடமி ரிசோர்ஸ் என்று கருப்பு நிறத்தில் இருக்கிறது அல்லவா அதை இப்பொழுது தேர்ந்தெடுக்கிறோம் அதை தொட்டவுடன் அது அடுத்த நிலைக்கு செல்கிறது இப்படியாக இந்த பேஜ் இருக்கிறது ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்புக்கு உண்டான அத்தனையுமே அகாடமி ரிசோர்ஸ் அனைத்து பாடங்களுக்குமே வீடியோ பிடிஎஃப் ஃபைலாக பிபிடி ஆக பதிவேற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது இப்பொழுது நான் ஐந்தாம் வகுப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் தேர்ந்தெடுத்தவுடன் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ என்று காட்டுகிறது நமக்கு இப்பொழுது டேர்ம் டூவை நான் தேர்ந்தெடுத்து அதை இப்பொழுது தொடுகிறேன் தொட்டவுடன் இப்படியாக இந்த பேச்சு மாறுது அதில் மேக்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கிறேன் தொட்டவுடன் இங்கிலீஷ் மீடியம் தமிழகத்தில் தமிழ் மீடியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் பிறகு இதில் முதல் தலைப்பாக இருக்கிற வடிவியலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் இப்பொழுது நமக்கு இந்த தலைப்புகள் எல்லாம் காட்டப்படுகிறது இதில் எந்த தலைப்பில் நமக்கு வேண்டுமோ அதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் முதலில் உள்ள வீடியோவை நான் தொடுகிறேன் தொட்டவுடன் அந்த வீடியோவானது இப்பொழுது காட்டப்படுகிறது மீண்டுமாக நாம் காணொளியை பார்த்துவிட்டு பேக்கில் வந்து விடுகிறோம் இப்பொழுது மேலே நீங்கள் பார்த்தீர்களேனால் வீடியோ என்பதைத்தான் நம்ம இப்போது பார்த்தோம் அடுத்ததாக பக்கத்திலேயே பிடிஎஃப் என்று இருக்கிறது இந்த பாடத்தின் சம்பந்தப்பட்ட பிடிஎஃப்கள் இருந்தால் அதையும் பார்த்து கொள்ளலாம் அதை தொடுகிறோம் தொட்டவுடன் இந்த பிடிஎஃப்கள் நமக்கு காட்டுகிறது இதை நாம் எந்த பிடிஎஃப் நமக்கு தேவையோ அதை இப்பொழுது அம்பு குறியிட்டு காட்டப்படுகிற அதை தொடுகிறோம் தொட்டவுடன் நமக்கு அது டவுன்லோட் ஆகி நாம் அதை தொடுவதன் மூலமாக அதை நாம் பார்த்து கொள்ளலாம் டவுன்லோட் இப்பொழுது ஆகி கொண்டிருக்குது அதை ஆனவுடனே நாம் பிடிஎஃப் என்று இருக்கிறது அல்லவா அதை இப்பொழுது தொடுகிறோம் தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் நமக்கு தெரிகிறது இப்பொழுது நாம் மேலே இருக்கிற அந்த குறியை தொடுகிறோம் தொட்டவுடன் நமக்கு இந்த பேஜ் ஆனது டவுன்லோட் ஆகிவிடும் இப்பொழுது டவுன்லோட் ஆகி கொண்டிருக்கிறது இப்படியாக இந்த பேஜ் நமக்கு வந்துவிடுகிறது மீண்டும் நாம் இப்பொழுது பேக் குறியை தொகிறோம் பேக் குறியை தொட்டவுடன் பழைய நிலைக்கு அது சென்று விடுகிறது பழைய நிலைக்கு வந்துவிட்டது மீண்டும் பேக் குறியை தொடுகிறோம் தொட்டவுடன் மீண்டுமாக அது பழைய நிலைக்கு அது வந்துவிடும் இப்பொழுது மெனு என்று இருக்கிறது அல்லவா அதை தேர்ந்தெடுத்து அதை தொடுகிறோம் தொட்டவுடன் லாக் இப்பொழுது செய்துவிட்டு வெளியே விடலாம் லாக் அவுட் தொடுகிறோம் தொட்டவுடன் ஓகே என்று கேட்கும் ஓகே கொடுக்குறோம் வெளியே வந்து விடலாம்